பாருங்க சகோதரர்களே, அடுத்து வந்து ஹாமித் பக்ரி மேட்டருக்கு வர்றாரு. ஹாமித் பக்ரிய வந்து சகோதரர் இசாம் அவர்கள் ஒரு உதாரணமா சொன்னார். ஹாமித் பக்ரி வந்து அவர் தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவரா இருந்தார். அப்படி தலைவரா இருந்து தனியா விவாத களங்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு டேலண்டா இருந்த ஒரு ஆளு, கடைசியில் என்ன எடுபட்டு போய் இப்ப வந்துகிட்டு கபர் வணக்கத்துல போய் நிக்கக்கூடிய அளவுக்கு, கபரை முட்டக்கூடிய அளவுக்கு கேடு கெட்டு போய் நிக்கிறாரா இல்லையா? அதனால தவி ஜமாத்து கொள்க தப்பாயிருமா அப்படின்றதுதான் சகோதரர் இசாம் எம்ஏசி அவர்களுடைய கேள்வி. நீ சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ஆமா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் போவாங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா என்ன செய்யறாரு, நாங்கெல்லாம் ஹாமித் பக்ரி போல கிடையாது, ஹாமித் பக்ரிலாம் வந்து ஒரு நோக்கத்துக்கு போனாரு. ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக வந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை. ஹாமித் பக்ரி உள்ளத்தை ஆபரேஷன் பண்ணிட்டாரு போல, கல்ப பலத்தாச்சு. நீங்க தான் சொன்னீங்கல்ல கல்பெல்லாம் பலத்து பார்க்க கூடாது அப்படின்னு. இப்ப வந்து வெளியே போன வச்சுதான் நீங்க சொல்ற, அத மாதிரி தான் நாங்க சொன்னோம். நாங்க சொல்றது தப்பு, நீங்க சொல்றது ரைட்டு, சரி வச்சுக்கிறோம். ஹாமித் பக்ரி வந்து கொள்கைக்காக போகல, ஆனா நாங்க அப்படியா? நாங்கெல்லாம் எவ்வளவு கொள்கை இப்போ குன்றுகளாக அப்படியே வந்து கொள்கையினுடைய உறுதிப்பாடு கொப்பளித்து நாங்க என்ன செஞ்சோம், இங்க இருந்து வெளியேறணும் அப்படின்றாரு. ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக வந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை. ஆனா நாங்களாம் கொள்கையை சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். உனக்கு உங்களுக்கு தான் கொள்கை கொப்பளிச்சதெல்லாம் நாங்க தான் பார்க்க தானே செஞ்சோம். எப்படி உங்களுக்கு கொள்கை கொப்பளிச்சிச்சு அப்படின்னு 2013 நவம்பர் மாசத்திலேயே நான் வந்து இந்த கொள்கை கேடுகட்ட கொள்கை, வழிகட்ட கொள்கை என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அப்புறம் எதுக்கு கிழிக்கிறதுக்கா? ஒரு வருஷம் வந்துகிட்டு சூனியம் வந்து பொய் அப்படின்னும், குரானுக்கு முரண்படக்கூடிய அதிசயங்களை ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு கிழிக்கிறதுக்கா ஒரு வருஷம் பயன் பண்ணீங்க? தௌஹீத் ஜமாத்துல இருந்து ஊர் ஊரா போய் சிறப்பு தர்பியா நடத்தினீங்க, ஊர் ஊரா போய் பயன் பண்ணி திருக்குறானுக்கு முரண்படக்கூடிய கட்டுக்கதைகளை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நீங்க தானே இந்த வாய் தானே பயன் பண்ணிச்சு. ஒரு வருஷம் என்னன்னு கேட்டா நடித்து கொண்டிருந்தேன், ஒரு வருடம் மட்டும்தான் நடித்தேன். கொள்கைக்காக போன குன்று பாத்துக்கிறீங்க. ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக வந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை. ஆனா நாங்களாம் கொள்கையை சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். எப்படின்னு அப்ப இந்த மாதிரி வந்து அயோக்கியத்தனம் செய்துவிட்டு கொள்கைக்காக போனாங்களாம். உங்க கொள்கை லட்சணம் தான் நாங்க வரிசையா தான் பார்த்தோம்ல, பட்டியல் போடுவோமா? எந்த அளவு கொள்கை பிடிப்போட நீங்க இருந்திருக்கீங்க என்ன? எல்லாம் வந்துகிட்டு எல்லாம் டீலிங் பேசி முடித்து விட்டு தானே தவீஜ மாத்த விட்டு வெளியேறினீங்க. அல்கோபர் ஜாலியாத்துல எல்லாம் டீலிங் பேசி முடிச்சுட்டு தானே வெளியேறினீங்க. கொள்கை குன்று பேசுறாரு, கொள்கை குன்று. ஹாமித் பக்ரி மாதிரிலாம் நாங்க இல்லம்மா அப்படின்றாரு. ஹாமித் பக்ரி எடுத்தவனையும் போய் வந்துகிட்டு தவீஜ மாதிரி விலகினவனையும் போய் நேரா கபர் முட்டவா போனார். அவரு கபருக்குள்ள குழி தோண்டி படுத்துக்கிட்டாரா? சமாதியோட கட்டி பிடிச்சுக்கிட்டாரா? இல்லையே. நீ செஞ்ச அம்புட்டும் செஞ்சார் அவர் அப்படியே. இப்ப நீ எப்படி தவீஜ மாதிரி இருந்து விலகி போய் ஜாக்குல போய் பேசுனீங்களோ, எப்படி நீங்கள் தவீஜ மாதிரி இருந்து விலகி போய் ஐபிபி என்ற அந்த இஸ்லாமிய பிரச்சார பேரவை லொட்டு லொசுக்கு தாமுகாரன் வச்சு நடத்துறான்ல, அதுல போய் பேசுனீங்களோ, அதே மாதிரியே போனாரு ஹாமித் பக்ரி. அதே மாதிரியே வந்துகிட்டு ஐபிபியில போய் பேசினாரு, கமாலிதீன் மதனியோட போய் பேசினாரு. நீங்க போய் பேசுறீங்கல்ல இப்ப, அந்த மாதிரி எல்லாம் போய் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் எடுபட்டு போய் எங்க போனாரு? இதே நாகூர்ல போய் பேசினாரு. நீங்க போய் பேசுனீங்கல்ல நாகூர்ல, அதே மாதிரி நாகூர்ல போய் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் எடுபட்டு போய் அங்க படியல, ரேட்டு படியல. இவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய லம்பான அமௌண்டை உங்களை மாதிரி வந்துக்கிட்டு மண்டைய கழுவிங்கிட்டு இழுத்துருந்தாங்கன்னா காசுக்கு வாழாட்டிக்கிட்டு போயிருப்பாரு. அவர் உங்களை மாதிரி பெரிய ஜிப்பா போட்டிருப்பாரு, சலப்பு ஜிப்பா போட்டிருப்பாரு. அவரை எவனும் கூப்பிடல, எவனும் ஜீண்டல. அதனால என்ன செஞ்சிட்டாரு, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கபர் வணக்கத்தில் போய் முட்டிட்டாரு. சரியா, உனக்கு ரேட்டு படிஞ்சிருச்சு. அல்கோபர் ஜாலியாத்துல விலை வீசிட்டாங்க, போய் டீலிங் பேசி முடிச்சிட்டு தானே இங்க வந்துகிட்டு கொள்கை குன்று அப்படின்னீங்க. நம்ம புது கொள்கை நிரம்பி வழியிற மாதிரிலாம் பேசுனீங்க. உங்க கொள்கை எப்படி நிரம்பி வழிஞ்சு இந்தியால இருந்து சவுதி ஜாலியாத்தோரையும் ஓடிச்சுன்னு தான் நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த நடிப்பு இது 2 வருஷம் ஆனா மறந்துருவோமாக்கு நாங்க எல்லாத்தையும். 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அயோக்கியத்தனம், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நியாயவஞ்சகத்தனம், 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிராடு பித்தலாட்டம் அம்புட்டு எங்களுக்கு மறந்து போயிருமாக்கும்.
அம்புட அது பிளாஷ்பேக் தான் இப்ப ஓடிக்கிட்டு கிடக்கு ஒவ்வொன்னா. தேவையில்லாம வந்துகிட்டு நான் வல்லவன் நல்லவன் என்று தேவையில்லாம பொய்களை மறுபடியும் பேசி இப்படியே கேவலப்படணும். அப்ப ஆமீத் பக்ரி என்னென்னலாம் செஞ்சாரோ எல்லாத்தையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செப்பை செப்பா. அப்ப எடுத்தோனையுமே கபரு வணக்கத்துக்கு எல்லாம் போகல. இன்னும் சொல்ல போனா தௌஹீத் ஜமாத்தினுடைய விவாத ஒப்பந்தம் நடந்துச்சே, தௌஹீத் ஜமாத்தோட என்ன பேசுனீங்க மறந்து போச்சா? கேட்டோம், உங்க கொள்கை என்னன்னு சொல்லிருங்க முதல்ல வாப்பா, முதல்ல கொள்கை என்னன்னு சொல்லிருங்க. ஏன்னா வந்து ஒப்பந்த விவாத ஒப்பந்தத்துல கேட்ட முதல் கேள்வி அதுதான். அப்பா சலி அவர்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தானே கேட்டேன், என்ன கேட்டேன், முதல்ல வந்து விவாத ஒப்பந்தம் போறதுக்கு முன்னாடி கொள்கை என்னன்னு சொல்லிருங்க. ஏன்னா வந்துகிட்டு நேத்து ஒரு கொள்கை, இன்னைக்கு ஒரு கொள்கை, நைட்டு தூங்குறப்ப ஒரு கொள்கை, காலையில எந்திரிச்சு பல் விளக்குறப்ப ஒரு கொள்கை, பஸ்ல ஏறப்ப ஒரு கொள்கை, டிக்கெட் எடுக்கிறப்ப ஒரு கொள்கை, சீட்டுல உட்கார்ந்தவனையும் கொள்கை, இறங்குறப்ப இன்னொரு கொள்கையில மாறி தொலைஞ்சிருப்ப. அதனால இப்போ உன் கொள்கை என்னன்னு உருப்படியா சொல்லி தொலை அப்படின்னு தானே முதல் கேள்வி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் வந்து என்னுடைய கொள்கையில மாறவே கிடையாது, தௌஹீத் ஜமாத்திலிருந்து வெளியே டிக்ளேர் பண்ணதிலிருந்து ஒரே கொள்கை தான், ஒரே கொள்கை சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனை அந்தர்பல்டி எழுத்து வாசிக்கவா, போட்ட ஸ்டேட்டஸ எந்த மாதிரி கொள்கையை மாறிக்கிறீங்கன்னு பாப்போமா? வாசிக்கிறேன், நீங்க போட்ட ஸ்டேட்டஸா வாசிக்கிறேன், இப்ப ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இந்த ஸ்டேட்டஸ் போட்டது நவம்பர் 11, 2014. நல்லா விளங்கிக்கிறேங்க, சரியா? என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட நான் கொள்கை குன்று அப்படின்றத விளக்கியிருக்காரு. அவருடைய கொள்கையை விளக்குறாரு, சஹாபாக்களை பின்பற்றுதல், இமாம்களை பின்பற்றுதல், சலஃபுகளை பின்பற்றுதல். நல்லா கலவீங்க, சலஃபுகளை பின்பற்றுதல், தர்கா, தரிகா, மதுகபு, 6 மேட்டர் எழுதியிருக்காரு. இவற்றில் எதிலும் எனக்கு உடன்பாடில்லை. எப்ப? நவம்பர் 14, 2014ல். சரியா? 6 மேட்டர் சொல்றாருங்க, சகாபாக்களை பின்பற்றுதல், இமாம்களை பின்பற்றுதல், சலஃபுகளை பின்பற்றுதல், தர்கா, தரிகா, மதுகபு, 6 மேட்டர். இந்த 6ல இவற்றில் எதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை, எனவே தேவையில்லாமல் என்னை நான் இவற்றை ஆதரிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம். கொள்கை குன்று. குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி ஆகிய இரண்டு மட்டுமே என்னுடைய கொள்கை. விவாத ஒப்பந்தம் சென்னையில் வேண்டாம், மதுரை நடப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்படிக்கா பாசலி விளங்குச்சா? சகாபாக்களை பின்பற்றுறது வந்துருச்சு, இமாம்களை பின்பற்றுறது ஓகே, சலபுகளை பின்பற்றுறது சொல்லிட்டீங்களே, நான் சலபிதான். அதுல எனக்கு வெக்கமான ரோசம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாது, நான் வெக்கப்படாம சொல்லுவேன், வெக்கமே இல்லை எனக்கு. சொன்னீங்களா இல்லையா? கிளிப்பிங் பாருங்க. எப்படி முன்னாடி உள்ளவங்க முன்னோர்கள் யார வேணா பின்பற்றலாம், யாரு சொன்னாலும் மார்க்கம், இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க வழிகட்ட சலஃபிகள். நான் சொல்லுவேன், நான் சலஃபி தான், நான் சொல்லுவேன், நான் சலஃபி தான், நான் சொல்லுவேன், நான் சலஃபி தான். அதுல எனக்கு வெக்கம் கூச்சை, நான் எதுக்கு கவலைப்படணும்? அதுல எனக்கு வெக்கம் கூச்சை, நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் சலஃபி என்பதுல வெக்கப்படவே மாட்டேன். வெக்கன்றது இருந்தா தானே வெக்கப்படுறதுக்கு, ஒண்ணும் கிடையாதுல. எல்லாத்தையும் ஊத்தாச்சு, ஜிப்பா போட்டவனே அம்புட்டுமே ஊந்துருச்சு, சவுதி சல்லிய பார்த்தவனே அம்புடும் பறந்துருச்சு, அப்புறம் என்னத்த வெக்கம், மானம் எல்லாம். சகாபாக்களை பின்பற்றுறது இப்ப வந்து என்ன கேக்குறீங்க? சகாபாக்களை பின்பற்ற செத்தா போயிருவீங்க. சகாபா கூட வழியில போனா நீ செத்தா போக போற, சகாபா கூட வழியில போனா நீ செத்தா போக போற, நரகத்துக்கா நீ போக போற. வந்துருச்சா? தர்கா, தரிகா, மதுகபு, இது பெண்டிங். ஒவ்வொன்னா அப்படியே ஏறிட்டு போறாரு. அந்த தர்கா தரிக்கா மதுக போனா ஹாமித் பக்ரி அம்புடுதானே, இன்னொரு ஹாமித் பக்ரி வேற என்ன? அப்ப ஸ்டெப் ஸ்டெப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. பேரம் படிஞ்சதுனால ஜாலியாத்துல போய் நின்றுட்டீங்க. அவங்க வந்துகிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேல கூப்பிட்டாங்கன்னு வைங்க, தர்கா தரிக்காக்காரங்க மதுக போறீங்க, இதை விட கூட கூப்பிட்டான்னா அவ்வளவு ஏன் டாட்டா, ஜாலியாத்துக்கு டாட்டா, நடக்குமா நடக்காதா? காசுக்கு என்னது நீங்கிறது தானே உங்களுடைய கொள்கை, அதனால தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தௌஹீத் ஜமாத்துடைய பணத்துல மஞ்ச குளிச்சுக்கிட்டு போய் அங்கே தம்மாமுல கள்ளத்தனமா அல்கோபர் ஜாலியாத்துல உள்ள ரெண்டு பேர்ட்ட கள்ளத்தனமா பேசுனீங்கல்ல, அப்படி பேசி டீலிங் பண்ணி தானே இதை பிடிச்சது. அப்புறம் என்ன கொள்கை குன்று, ஆமீத் பக்ரிக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? ஒரு வித்தியாசமும் கிடையாது, எல்லாம் அப்படியே டிட்டோவா வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரியா? எல்லாம் ஸ்டேட்டஸ் தான் பறக்குதே, எல்லாம் மக்கள் தான் போட்டு கிளிக்கிறாங்களே,
ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா இப்ப ஜாலியாத்துல போய் சேர்ந்திருக்காரு, 110,000 ரூபாய் இப்ப கூப்பிட்டாயேன்னு வைங்க, கபரு முட்டிகள் கூப்பிட்டாங்கன்னா 110,000 ரூபாய் கூப்பிட்டானா உடனே ஓடி போயிருவாரு. கிளி கிளின்னு கிளியுது, அதுக்கு ஒரு ஆள் மறுத்து போட்டிருக்காரு. 110,000 ரூபாய் கூப்பிட்டாலாம் போக மாட்டாரு, 101 ரூபா கொடுத்தாலும் போயிருவாரு இவரு அப்படின்னு சொல்லிதான் காரி துப்புகின்றார்களே. தெரியல, அப்ப வந்து ஆமீது பக்ரியும் நானும் வேற வேற அப்படின்னு சொல்லாதீங்க, எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். சரியா, ஏகத்துவத்தை எதிர்க்கிறதுல எல்லாம் ஒண்ணுதான், ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கிறதுல அம்புட்டு மண்ணு போ அப்படின்றத எங்களுடைய நிலைப்பாடு. மறுபடியும் செப்பை செப்பா போயிட்டு கிடக்கு அப்படின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப ஃபர்சான் என்ன செய்யறாரு, ஃபர்சானு சகாபாக்களை பின்பற்றதெல்லாம் வழிகேடு அப்படின்றாரு. சகாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய பார்வையில எது வழிகேடு என்று சொல்கின்றீர்களோ அவரை தான் இப்ப தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்சான் வந்துட்டார், ஃபர்சான் வந்துட்டார், ஃபர்சான் வந்துட்டார், தை தைன்னு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அவர் நீங்க இருக்கக்கூடிய சலபு கொள்கை இருக்குல்ல, சகாபாக்களை பின்பற்ற வேண்டும், பின்பற்ற செத்தா போயிருவன்னு கேட்டீங்கல்ல, அந்த குழியை தான் வழிகேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்ப வந்துகிட்டு அவர் இப்படி சொன்னாலும் இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத தெரியல, தெரியாதுன்னு தான் சொல்றோம். தெரியாதுன்னு சொன்னா அதையும் விட மாட்டீங்க, ஓ தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு, தெரியாது என்று சொல்லத்தான் செய்வோம், தெரியல இல்ல என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லுகின்றோம். என்ன நடக்குமோ, அல்லாஹ்வே மிக அறிந்தவன். ஆனா அவர் இப்ப என்ன செய்யறாரு, இந்த ஜின்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள் உட்கார புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஆளோட உட்காந்துக்கிட்டு மைக்க மாறி மாறி வாங்கி பேசுறாருல, தப்புனா தனியா வந்து நின்று சொல்ல வேண்டியது தானே. ஜின்னு உடலுறவு கொண்டு மனுஷனை கர்ப்பமாக்கி விடும், பொம்பளையை கர்ப்பமாக்கி விடும்ன்ற ஒரு கூட்டத்தோட தானே ஒன்னா உட்காந்துக்கிட்டு பேசுறாரு. அதுல வந்து நீங்க வேற அறிவிப்பேற பண்றீங்க, அவர் எங்களோடு வருவார், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போம், ஒன்றாக பேசுவோம். அவர் என் கொள்கையில் இருக்கிறாரு, இன்னும் அவர் கொள்கையில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அல்லாஹ் படைச்சவருடைய தபியத் என்ன, கொள்கைவாதிகளுக்குரிய ஒரு அடையாளம் என்ன, எங்கெங்கெல்லாம் அந்த கொள்கை உள்ளவங்க அந்த மக்களோட போய் சேருவாங்க, பழகுவாங்க, பேசுவாங்க, அவங்களோட ஒன்னா மேடையில ஏறுவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நாளைக்கு ஆதாரம் கிடைக்கும் போது மாறுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் சவுதி ஜாலியாத்துல அவர் பேசலையோ பேசினாரா என்னன்றது எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னோடனே அந்த டவுட் வர வருது, ஆஹா இதுதான் மேட்ரா, அங்கே டீலிங் ஓடிக்கிட்டு கிடக்கா, அப்ப மறுபடியும் இன்னொரு ஒரு தோப்பு போட போறாங்களா, இன்னொரு ஒரு அப்பாசலி நயவஞ்சகத்தினுடைய அடுத்த நடிப்பு புலி அடுத்தால் ரெடி ஆகிவிட்டாரோ என்ற சந்தேகம் வருகின்றது. சரியா, இப்ப நீங்க சொன்னதுனால எங்களோடு வருவார், ஒன்னாக இருப்பார் அப்படின்னு நீங்க சொன்னதுனால அந்த டவுட் வருது, அதையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். அதுல பெருமை வேற என்ன, நீங்கள் விளக்கவில்லை எங்களை, நாங்களே விலகி சென்றோம். நாங்கள் எல்லாம் நீங்க எங்களை விளக்கல, நாங்க உங்களை விளக்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம். நீங்க எனக்கு தேவையில்லை, உங்களுடைய கொள்கை எனக்கு தேவை, உங்களுடைய ஜமாத் எனக்கு தேவையில்லை என்று உங்களை நாங்கள் விளக்கி வைத்து விட்டு நாங்க வெளியேறி இருக்கிறோம், எங்களை நீங்க வெளியேற்றல. பெருமை மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை அப்படின்னு இல்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு தௌஹீத் ஜமாத்துல இருந்துகிட்டே தௌஹீத் ஜமாத்துடைய பணத்திலேயே பிரயாணம் செஞ்சு சவுதி அரேபியா போய் தம்மாம் போய் அங்க இருக்கக்கூடிய அல்கோபர் ஜாலியாத்துல போய் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி டீலிங் பேசி முடிச்சுட்டு இரவோடு இரவாக பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு ஓடி போன ஆளு பேசுற, நீங்கள் விளக்கவில்லை நானே விலகி சென்றவர்கள், பெருமையோ எப்படின்னு பாருங்க. ஒருத்தி வீட்டை விட்டு ஓடிட்டாலாம் அடுத்தவனோட, ஏண்டி இப்படி வந்துகிட்டு ஓடி போயிட்ட, இப்படி வந்துகிட்டு புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டியடி, இவ்வளவு ஒரு கேவலமான ஆளா இருக்கிய அப்படின்னு சொன்னா அவ சொன்னாலாம் என்ன, நீங்க எங்களை விளக்கல, நாங்க உங்களை விளக்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம், நீங்க எனக்கு தேவையில்லை, நீ என்ன என்னைய தலாக் விட்டாயா, நீ விளக்கவில்லை நான் ஓடிவிட்டேன், நானே ஓடினேன் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சரியா, சிரிப்பு வருது, எப்படிப்பட்ட கேவலன் பாருங்க. தௌஹீத் ஜமாத்துல இருந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் மக்களை ஏமாத்தி ஊர் ஊரா போய் சூனிய கொள்கை பொய்யானது என்று பிரச்சாரம் செய்து திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியில ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி தொண்டைகளையே கத்தி விட்டு ஒரு வருஷம் என்னையா இந்த கத்து கத்துனியா, ஏன் அப்படி ஓடணும்னா, நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இத்தனை வருஷமா நடிச்சியா, ஒரு வருஷம் தானே நடிச்சேன் என்று சொல்லிவிட்டு
பேச்சு வேற. நீங்கள் விளக்கவில்லை, நானே விலகி சென்றேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய கேவலம் பாத்தீங்களா? அப்ப இந்த சொன்னார்ல எனக்கு வெக்கமே கிடையாதுன்றாருல, நான் சலப்பிதான், வெக்கம்னா எனக்கு கிடையாதுன்றாருல, அதுதானே வெக்கமே இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. இத கூட நான் வெக்கமே இல்லாம சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக இருக்குதுங்க சொல்றதுக்கே. அதை இவர் பெருமையா பேசுறாரு. அப்ப பாத்துக்கிறீங்க எந்த அளவுக்கு இந்த கொள்கை வந்து அவருடைய மூளையை மழுக்கடித்து விட்டதே அப்படின்றத மக்கள் விளங்கி கொள்ளுங்க. சும்மா விலை இருந்த அளவு பரவாயில்ல, பேரம் பேசி போறவன் அதை விட கேடு கட்டவனா இல்லையா? பேரம் பேசி எல்லாம் மடிச்சிட்டு ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடி போனேன்னு வைங்க, அது ஆக கேடு கட்டு. திடீர்னு ஓடி போறது ஒண்ணு, புருஷனே போட்டுத்தல் ஓடி போறது இருக்குல்ல, அந்த மாதிரியான கேடு கட்ட கேஸ் பேசுது. நாங்கெல்லாம் விலை ஓடுறவர்கள், உங்களை நாங்கள் விலக்கி வைத்து விட்டு நாங்க வெளியேறி இருக்கிறோம், எங்களை நீங்க வெளியேற்றல. விலகியவர் விலக்கி வைத்து விட்டார்களாம், நம்மளை தவிதமாத்த இவங்க விலக்கி வைத்து விட்டார்களாம், பாத்துக்கிறீங்க. அப்ப இது என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டத்தனத்தை நியாயப்படுத்தி பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கக்கூடிய கொள்கை அவரை பேச வைத்து விட்டது அப்படின்றதான் இங்க வருத்தத்துக்குரிய. அடுத்து ஒரு காமெடி அடிக்கிறார், சிரிக்காம காமெடி அடிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து நாங்கள் வந்து பிஜேபி தக்லீது செய்யவில்லை, ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள், ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு பேசுறாருங்க. அவரு வெள்ளை எதை கருப்புன்னு சொல்றாரு, வெள்ளையப்புறம் கருப்புன்னு சொன்னா நம்ம கருப்புன்னு சொல்லணும், அவர் கருப்பை எல்லாம் வெள்ளன்னு சொன்னா நம்ம வெள்ளன்னு சொல்லணும்ங்கிற கொள்கையில நாங்க இருக்கல. அப்படி இருந்திருந்தா நாங்க இந்த கொள்கையை விட்டு நாங்க வந்திருக்கவே மாட்டோம். எவ்வளவு பெரிய காமெடின்னு பாருங்க. அதாவது வந்து ஆய்வு செய்யறதா இருந்தா நான் தக்லீது பண்ணல அப்படின்னா என்ன ஆதாரம்? தக்லீது பண்ணலன்னா வந்துகிட்டு அதுக்கு ஆதாரத்தை சொல்லணும். நீ உன்னைய மாதிரி தக்லீது பண்ணவன் யாரு பிஜேபி அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய செய்தி இருந்து நாங்க விலகி கொள்கின்றோம். ஆமித் பக்ரி தக்லீது பண்ணாராம், கருப்ப கர வெள்ளை என்றார் பிஜே, நானும் வெள்ளை என்றேன், வெள்ளையை கருப்பு என்றார், நானும் கருப்பென்றேன் என்று ஆமித் பக்ரி சொன்ன மாதிரி இவருக்கும் சொல்லலையாம். இவங்க என்ன செஞ்சாங்களாம், இவங்க அப்படியே வந்துகிட்டு ஆய்வு புளியாம், ஆய்வு ஆய்வா பண்ணி அப்படியே ரொம்ப வந்துகிட்டு மிகப்பெரிய ஆய்வாளராம் இவங்க, அதனாலதான் இவங்க வெளியே வந்துட்டாங்களாம் அப்படின்றிய இந்த சூனிய கொள்கை தப்புன்றத வந்து எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? நீங்க சொன்ன அடிப்படையில 2013 நவம்பர் மாதம் எனக்கு தெரிந்தது. நீங்க போட்ட ஸ்டேட்டஸ் நவம்பர் 2013 இருந்துதான் நடந்த மசூராவில் தான் என் கருத்தை தெரிவித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 1 வருட இடைவெளி காலத்தில் தான் நான் இரட்டை நிலையை மேற்கொள்ள வேண்டியது வந்தது. அப்புறம் ஏன் வந்துகிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, சூனியம் வந்து பொய் அப்படின்னு ஏன் பேசுனீங்க? திருமறை குர்ஆனுக்கு முன்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு ஊர் ஊரா போய் ஏன் கத்துனீங்க? இந்த நிலைப்பாடு சரியானதா தவறானதா? குர்ஆனுக்கு ஒரு செய்தி முரண்படுகிறது, முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நம்ம சொல்றோம்ல, இது அவ்வளவு பேர் மறுக்கிறான். இது சரியானதா தவறானதா? இதெல்லாம் வந்து ஒரு பச்சை பிள்ளைக்கு கூட விளங்க வேண்டிய ஒரு விஷயம். எது குர்ஆனுக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் சொன்னதா ஒரு செய்தி வந்தா அது சரியான செய்தி இல்ல, அதை நபி அவர்கள் சொல்லியிருக்க முடியாதுங்கிறது பாடம் நடத்தி சொல்ல வேண்டிய மேற்று இல்ல. இது குர்ஆனுக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் பேசுவாங்களா? பேசுவாங்களா? மோதோ பேச மாட்டாங்க. அப்ப மாத்தமா இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, முடிவெடுத்து அவ்வளவுதான். பிஜே சொன்னார் அதனால் கத்தினேன், பிஜே பேச சொன்னார் அதனால் பேசினேன், தவ்ஹீத் ஜமாத்தில் எனக்கு தாயியாக அனுப்பிவிட்டார்கள் அதனால் அனுப்பினேன். இதுக்கு பேர் என்னது? தக்லீது தானே. 1 வருஷம் நீ தக்லீது உன்னைய மாதிரி தக்லீது பண்ணவனும் கிடையாது, நடிக்கவும் செஞ்சிருக்க தக்லீது பண்ணிக்கிட்டு நடிச்சிருக்கீங்க. என்ன தக்லீது இல்ல, தக்லீது உள்ளவன் எங்களுக்கு தேவையும் இல்ல, தூக்கி வீசிடுவோம், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வெளியேற வேண்டிய ஆளு தான், அதுக்கு தான் சொல்றோம் உங்களை, வெளியேற்றப்பட வேண்டிய ஆளு, வெளியேற வேண்டிய ஆளு சரியாலதான் இருந்திருக்கு. அப்ப 1 வருஷம் தக்லீது தானே பண்ணிருக்க, நீங்க பண்ணிருக்கீங்க, கன்ஃபார்ம் ஆயிருச்சா இல்லையா? நீ சரியான ஆளா இருந்தா, ஆய்வு புலியா இருந்தா என்ன செய்திருக்க வேண்டும்? தக்லீது முடியாது, சூனிய கொள்கை பொய், நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், நான் வந்து இப்ப போய் தனியா இருந்து ஆய்வு பண்ண போறேன், உங்க ஜமாத்துல நான் பேச மாட்டேன் என்று சொல்லி 1-2 வருஷமோ 1 வருஷமோ 6 மாசமோ தவ்ஹீத் ஜமாத்திலிருந்து விலகி அதுக்கப்புறம் வந்து நான் ஆய்வு செய்து இந்த முடிவை எடுத்திருக்கிறேன்னு சொன்னாலாவது
ஒரு பேச்சுக்கு நம்பலாம். ஆனா நீ என்ன செஞ்சீங்க, நடிப்பு தானே டோட்டலா. அப்ப இத்தனை வருஷம் நடித்து கொண்டிருந்தவர் சொல்றாரு, நான் தக்களீது செய்யவில்லை, நான் வந்து பக்காவா ஆய்வாளர், ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவாண்ணம், எவ்வளவு பெரிய பொய். அதாவது வந்து எந்த அளவுக்கு இவர் வந்து தக்களீது பண்ணாரு அப்படின்றதுக்கு ஆதாரம் என்னன்னா, அதாவது வந்து இவர் வந்து ஒரு நிலைப்பாடை சொல்றாரு, சூனியத்தை நம்பக்கூடியவனுக்கு ரெண்டு கூலியும், சூனியம் இல்லைன்னு மறுக்கிற நமக்கு ஒரு கூலியும் அல்லாஹ் கொடுப்பான் மறுமையிலன்றாரு. இது என்னங்க, இது உலகத்தில் இல்லாத புது தலீல், புது உசுலா இருக்கு. இப்படி எவனாவது சொல்லுவானா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்படின்னா எல்லாம் என்னன்னு கேட்டா, அதுவும் நம்புறாங்க இல்ல, நம்புறதுக்கு ஒரு கூலி கிடைக்கின்றாரு. அப்ப தர்கா கபூர் வணங்கிக்கும் ஒரு கூலி கிடைக்குமே, அப்ப நமக்கு ரெண்டு கூலினா அவனுக்கு ஒரு கூலி கிடைக்குமேன்னு சொல்லி கிளின்னு கேட்டோம். கேட்டா வந்து முழி முழின்னு முழிச்சாரு. கடைசியில இவர் வந்து ஆளு மூளை உளம்புன மாதிரி ஆயிப்போச்சு, மெண்டல் ஆயிட்டாரு போல, அதனால இவரை வந்து நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயான்ல இருந்து நிப்பாட்டி ஆச்சுங்க. நிப்பாட்டினா என்ன செஞ்சாரு தெரியுமில, இல்லை எனக்கு கொஞ்சம் விளக்கம் வேணும், அந்த விளக்கம்லாம் எனக்கு சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. சரி ஒரு மெயில் அனுப்பி விடுங்க அப்படின்னோடனையும் சில கேள்விகள்லாம் கேட்டு மெயில் அனுப்புனார். அப்போ வர சொல்லிட்டோம் நான், ரஹமத்துல்லா, கலீல் ரசூல், நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன விளக்கம் வேணாலும் கேளுங்க, நாங்கள் விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். விளக்கம் சொன்ன நிறைய கேள்வி கேட்டார், விளக்கணும் நிலைப்பாடுகளை புரிய வச்சோம். உடனே என்ன செஞ்சார் தெரியுமில, எப்போ இந்த 2013 நவம்பரில் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் நடந்த கூத்துக்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சுன்றாரு. இதை போய் ஒரு மெயில் அனுப்பி விடுங்க அப்படின்னும், எனக்கு வந்து அருமையான முறையில் விளக்கினார்கள், அழகாக எனக்கு விளங்கி விட்டது, நான் வந்து கிளியர் ஆயிட்டேன் அப்படின்றாருங்க. ஏன் இப்படிலாம் மெயில் அனுப்புனியா? அப்போ அதுக்கு முன்னாடியே பொய்ய சூனிய நிலைப்பாடு வந்து சரிதான்னு முடிவெடுத்துட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எடுத்துட்டேன். அப்புறம் என்ன கிழிக்கிறதுக்கா மெயில் அனுப்புன, எனக்கு நல்லா புழிஞ்சிருச்சு, நம்ம தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை தான் சரி, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதான் சரின்னு சொன்னீங்க. அது வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்களா? அது வந்து என்னவா, வேறு வழி இல்லை எனக்கு, இதை விட தக்ளீது வேற என்னங்க வேணும்? ஜும்மாவுக்கு அவங்க போடாமல் இருக்கிறனாலையும் நான் ரொம்ப மனவேதனைப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் நான் மெயில் அனுப்புகிறேன். அன்பான சகோதரி பி மரியாதைக்குரிய பி ஜெயின் லாபில் அவர்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், நான் ஜமாத்துடைய கருத்தை தான் இருக்கிறேன், ஜமாத்துடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலை, முதல்ல நான் அப்படி சொல்லலை, ஆனால் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், ஆனால் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், ஆனால் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். தான் ஒரு நயவஞ்சகன் என்பதை தன்னுடைய வாயாலேயே ஒப்புக்கொள்வதை பாருங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருந்து நடவடிக்கை எடுத்து நீக்கிவிட்டால் தான் பேச முடியாது என்பதை உணர்ந்த அவர், தனக்கு சிகிர் குறித்து தடுமாற்றம் இருந்த நிலையிலேயே தான் அனைத்தையும் தெளிவாக விளங்கிவிட்டதாக, தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளை ஏமாற்றியதாகவும் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கின்றார். சிகிர் குறித்து தனக்கு தடுமாற்றம் இருந்த நிலையிலேயே நான் இரட்டை நிலையை மேற்கொண்டு ஊர் ஊராக சென்று சூனியம் இல்லை என்று பேசினேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கின்றார். ஆளுக்கு தகுந்தார் போல, இடத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய கொள்கையை மறைத்தவர்தான் கொள்கைவாதியா? இவர்தான் கொள்கை குன்றா? இவர்தான் கொள்கைக்காக இந்த ஜமாத்தில் இருந்து வெளியேறினாரா? சிந்திப்பீர். இப்படி என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிச்சு என்னை தயவு செஞ்சு ஜும்மாவுக்கு போடுங்க, அது ரொம்ப என்னுடைய மனநிலையை பாதிக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ இந்த மெயில் போனோனையுமே உடனே எனக்கு எம்ஏ சுலைமா அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இனிமேல் ஜும்மாவுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அன்றைய நேரத்தில் அது எனக்கு பெரிய ஒரு மருந்தாக இருந்துச்சு, அது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து ரெண்டு ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் இப்போ வந்து ரெண்டு ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அவங்க கருத்தையும் ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் தாயியாக இருக்க முடியும், என் மேலே நடவடிக்கை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். மனசுலேயும் நெருடல் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இந்த நிலையில் எனக்கு ஜும்மாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும், ஆனால் பொதுக்கூட்டங்கள்
என்னன்னா உங்க கருத்தை ஏத்துக்கிட்டேன் நான் சொன்ன பிறகும் என்னன்னா உங்க கருத்தை ஏத்துக்கிட்டேன் நான் சொன்ன பிறகும் என்னன்னா உங்க கருத்தை ஏத்துக்கிட்டேன் நான் சொன்ன பிறகும் எனக்கு ஜும்மாவை செய்யறதுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. அப்ப சிகர் விஷயத்துல ஒன்னும் தடுமாற்றம் நீங்கள. என்னன்னா உங்க கருத்தை ஏத்துக்கிட்டேன் நான் சொன்ன பிறகும் அப்ப சிகர் விஷயத்துல ஒன்னும் தடுமாற்றம் நீங்கள. இதை நான் வந்து பகிரங்கமா சொல்லும் போது நடவடிக்கை தொடரக்கூடிய வகையில இருக்குது. அப்ப ஜமாத்தை விட்டுட்டு போறதா, போக முடியாது, போகிறதுல எனக்கு பயங்கரமான ஒரு கவலை இருக்குது. அப்ப இதனால நான் என்ன செய்யறேன்னா சந்தேகங்களோடையும் இருக்கிறேன், அதே நேரத்தில் அவங்க கருத்தையும் ஏத்திருக்கிறேன் அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, எனக்கு ஒரு தடுமாற்றம் அந்த இடத்துல எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். நம்ம ஜமாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலை வரும்போதுதான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். என்னன்னு கேட்டா அதுக்கு இப்ப பேசியிருக்காரு. விளக்கம் கேட்டேன்ல, பிஜே வந்தாரா சொன்னாரா, பிஜே ஓடி போயிட்டாருல, மத்த ஆளுங்களை தானே அனுப்பி விட்டாரு அப்படின்றாரு. எனக்கு உங்களுடைய கொள்கை தப்புன்னு தெரியுது, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும் போது நான் சுட்டி காட்டுறேன், எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு வரும்போது முகத்தை காட்ட மாட்டேங்கிறார், ஓடி போய் எங்கேயே போய்கிட்டு வேற ஆள் அனுப்பி விட்டு விடுறார். அப்ப இது வந்து தக்லீதா இல்லையா? உனக்கு வந்து உண்மையிலேயே உனக்கு கொள்கை தான் முக்கியம்னா ஆள்க சுர விளக்கத்தை ஏத்துக்கிடுவ. தக்லீது நீ பண்ற, நீங்க தக்லீதுல மூழ்கி இருக்கிறதுனால தான் பிஜே வரணுமா இவங்களுக்கு விளக்கம் சொல்ல. பிஜே உன்னை ஒரு ஆளாவே மதிக்கல, மெண்டல் ஆகி போச்சு, மூளை குழம்பிருச்சுன்னு போயிட்டாரு அவரு. அப்ப பிஜே தான் வேணும்னு கேட்டீங்களா இல்லையா? கேக்குறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கேட்டீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப இதுக்கு பேர் என்னது? கொள்கை தான் முக்கியம்னா கொள்கையை சொன்னோன்னு விளங்கியிருக்கணும்ல. ஆளு தான் வரணும்னா இதுக்கு பேர் தான் தக்லீது. இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விளங்குச்சா இல்லையா? அப்ப யாரு தக்லீது பண்றது விளங்கிக்கிறீங்க? உள்ள ஒண்ணு வைத்து கொண்டு வெளியே வந்து போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு வருஷமா நடிச்சீங்கல்ல, அந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை வந்து செய்து கொண்டிருந்தவர், தக்லீது செய்தவர் வந்து நீங்க வந்து நல்ல உள்ள வேடம் போட வேண்டாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். ஆய்வு புலி அவர்களுடைய அந்த விளக்கம் என்னன்னா, கருப்ப பிஜே வந்து வெள்ளன்னு சொன்னாராம், உடனே இவர் வெள்ளன்ட்டாராம், வெள்ளைய கருப்பு அப்படின்னாராம், உடனே இவரும் கருப்புன்ட்டாராம். அந்த மாதிரியா நான் தக்லீது பண்ணேன் அப்படின்னு கேக்குறாரு. இந்த அப்பாசலி அவர் இடத்துல கேக்குறேன், ஒரு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு பேரு தக்லீது தானே? அது எப்படிப்பட்ட தக்லீது? அது ஆமீது பக்கரியெல்லாம் தூக்கி சாப்பிடுற தக்லீது. எப்படி பிஜே கருப்புன்னு சொல்லியிருக்காரு? உதாரணத்துக்கு வச்சுக்கிறோங்க, கருப்பை பார்த்து வெள்ள அப்படின்னு இருக்காரு, உடனே அப்பாசலி ரொம்ப வெள்ளையால தெரியுது, அப்படி தக்லீது? நீங்க சொன்ன அடிப்படையில பார்த்தா இப்ப வந்து ரெண்டு ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அவங்க கருத்தையும் ஏத்துக்கிறணும், ஏத்துக்கிட்டாதான் நாங்க தாயியா இருக்க முடியும், என் மேல நடவடிக்கை இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். மனசுலயும் நெருடல் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குது. இப்ப இந்த நிலையில எனக்கு ஜும்மாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும், ஏன்னா நான் உங்க கருத்தை ஏத்துக்கிட்டேன்னு நான் சொன்ன பிறகும் அப்ப சிகர் விஷயத்துல ஒன்னும் தடுமாற்ற நீங்கள. அதே மாதிரி வந்து வெள்ளைய வந்து கருப்புன்றாரு, வெள்ளையா இருக்கு, அப்பா சரி கருப்பா தானே தெரியுது, இவரு ரொம்ப கண்ணங்கரே இருட்டால தெரியுது அப்படின்னா எப்படியோ அந்த மாதிரி தக்லீது பண்ணாலு ஆய்வு பண்ணி பின்பற்றிருந்தா ஓகேதான். ஆனா நடித்து கொண்டு தக்லீது செய்தால் இதை பத்தி பேசலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, சகாபாக்களுடைய விஷயத்துல வந்து நம்ம பொய் சொல்லிட்டோமா, அவதூறு சொல்லிட்டோமா, அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கலாம், அதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில சகாபாக்கள் செய்தத சகாபாக்களுடைய சொந்த கருத்துன்னு சொல்லிட்டோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த அடிப்படையில செஞ்சத சகாபாக்கள் செஞ்சது பிதுவத்துன்னு சொல்லிட்டோமா, குழப்பம்னு சொல்லிட்டோமா? சகாபாக்கள் விஷயத்துல சொன்னது பூரா அவதூறு பொய். அவங்க ஒண்ணு செஞ்சிருக்க, அவங்க ஹதீஸ இருக்குன்னு சொல்லி இருக்க, ஹதீஸ இல்லைன்னு சொன்னாங்கன்னு பிஜே அவதூறு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த நபிசல்லாசனுடைய வழிகாட்டல் அடிப்படையில் செஞ்சிருக்கும் போது அதை பிதுவத்தா செஞ்சாங்க, மார்க்கத்துல குழப்பம் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி எவ்வளவு அவதூறுகளையும் பொய்களையும் சகோதரர் பிஜே சொல்லிக்கொண்டு இப்ப வரைக்கும் என்ன பண்றாரு? அவரு அதுல உறுதியா இருக்கிறாரு, அதுல அவர் எந்த மாற்று கருத்தும் தெரிவிக்கல, அதுல திருந்தின பாடு இல்ல. எது பிதாத்து, எது குழப்பம், எது வந்து அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சதுன்றத விளக்கிருக்கோம்ல, தெல்ல தெளிவா சொல்லிருக்கோம்ல. தயமம் செய்வது மார்க்கத்துல உள்ளது, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான்,
நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா உமர் அலியல்லானவர்களும் இப்னு மசூத் அலியல்லானவங்களும் தொழுகைக்காக தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்யக்கூடாது என்று பத்வா கொடுத்திருக்கின்றார்களா இல்லையா? இது மார்க்கத்தில் இல்லாத புதுசு தானே, இது மார்க்க அடிப்படையில் சரியா? அப்ப இவந்த இவர் அப்பா சலி சலசலிப்பு என்ன சொல்ல வர்றாரு? அப்ப தயமம் செய்து ஆறாம் அறிவிங்க பார்ப்போம். இப்ப சலப்புகள் எல்லாம் கூடி, கள்ள சலபிகள் எல்லாம் கூடி, இன்று முதல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில தான் உமர் இல்லாதவர்கள் தயமத்தை மறுத்திருப்பாங்க, இப்னு மசூத் இல்லாதவர்கள் தயமத்தை மறுத்திருப்பாங்க. அதனால தயமம் செய்வது ஹராம் என்று தில்லிருந்து அறிவி பார்ப்போம். இதை கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுத்தான் இதை அவர்கள் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா இது மாதிரியான கருத்துக்களை நபி தோழர்கள் சுயமாக சொன்னால் அவர்கள் பொய் சொன்னவர்களாக, பொய்யர்களாக, மார்க்கத்தில் இட்டுக்கட்டியவர்களாகி விடுவார்கள் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் நபி ஸல்லல்லாஹுடைய சொல்லாகத்தான் ஹதீஸ் கலையிலே கருதப்படும். அப்ப யார் குழப்பம் பண்றா? சகாபாக்கள் அப்படி தப்பா செஞ்சாங்கன்னா அல்ல அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், ஓம் பாவத்தை மன்னிப்பான் அல்ல, நீ திமுறை அறிவிச்சேனா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டு அல்லாவுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய வேலை வேணாம், மக்களை தூண்டிவிட பாக்குறது. இந்த மாதிரி வந்துகிட்டு சகாபாக்கள் சொல்லாததை வந்து நாம வந்து அவங்க மேல இட்டு கட்டின மாதிரி இவர் வந்து திருப்பி விட பார்க்கின்றார். இது ஒரு அயோக்கியத்தனம். அதே மாதிரி சகாபாக்களை விட எனக்கு தான் ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜே சொன்னாராம். சகாபாக்களுக்கு குரான் ஒழுங்கா விளங்கல, ஹதீஸ் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. சஹாபாக்களுக்கு கூட நான் நல்ல குரான புரிவேன். யாரு? சகோதரர் பிஜே என்ன சொல்றாரு? சஹாபாக்களோட நான் நல்ல குரான நல்லா விளங்குவேன், சஹாபாக்களோட ஹதீஸ்கள் எனக்கு நல்லா தெரியும். என்னன்றத தெளிவா சொல்லு. சொல்றத மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சிய உசுப்பி விடுறதுதான் அசத்தியவாதி அதை செய்வாங்க. மக்களை வந்து திசை திருப்புற மாதிரி, தூண்டி விடுற மாதிரியான மக்களை வந்து மூடர்கள் ஆக்கக்கூடிய வேலை வேணாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்பாஸ் அலி சலசலப்பி அவர்கள் சகோதரர் பிஜே அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டிற்கு இதே அப்பாஸ் அலி சலசலப்பி அவர்களே தௌஹீத் ஜமாத்தில் இருக்கும் பொழுதே அழகிய முறையில் பதிலடி கொடுத்து விட்டார். அந்த பதிலை இப்பொழுது காணுங்கள். சகாபாக்களை பிஜே இழிவுபடுத்தினாரா? இதோ அப்பாஸ் அலி அவர்களின் அழகிய விளக்கம். சகாபாக்கள் சகாபாக்களை நம்ம இழிவுபடுத்துறோமா? அதே அவர் கோட் பண்றார். சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாதுன்னு சொல்றோமா? சஹாபாக்கள் வந்து நம்ம குரான் விளங்குற மாதிரி, ஹதீஸ விளங்குற மாதிரி சஹாபாக்கள் விளங்க முடியாதுன்னு சொல்றோமா? இது சஹாபாக்கள் இழிவுபடுத்துறது. இப்படி எல்லாம் இழிவுபடுத்துறவங்க அல்லாஹ் விடமாட்டான் அப்படின்னு கொந்தளிக்கிறார். மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சிய உசுப்பி விடுறதுதான் அசத்தியவாதி அதை செய்வாங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சிய உசுப்பி விடுறதுதான் அசத்தியவாதி அதை செய்வாங்க. ரசுல்லாவை பின்பற்றுங்க, மதுவபு வேண்டாம்னு சொல்லும் போது இமாம்களை திட்டுறான், அவுளியாவை திட்டுறான் அப்படின்னு அசத்தியவாதிகள் சொல்லி மக்களை வந்து அப்படி சொன்னாதான் மக்கள் கொந்தளிப்பாங்க அப்படிங்கறக்காண்டி உசுப்பேத்தி விடுறது. இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுற வேலையை தான் அவரும் செய்யறார். சஹாபாக்கள் இழிவுபடுத்துறோமா? நம்ம எதுக்கு இங்க சொன்னோம்? நீ சொல்ற சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் மாக்கம். ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது சஹாபாக்கள் சின்ன குரான் எப்படி விளங்கினாங்களோ அப்படித்தான் விளங்கணும், சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்களோ அப்படித்தான் புரியணும், நம்மளா சுயமா சிந்திக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு பதில் தரும்போது சொல்றோம் சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது, அந்த அடிப்படையில் அவங்க சிந்திக்கல, அப்ப நம்ம அந்த அடிப்படையில் சிந்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டா இதை இவர் திருப்பி விடுறார். சஹாபாக்கள் நம்ம மட்டப்படுத்துற மாதிரி. அது மாதிரி பாருங்க, ஹதீசுகள் சஹாபாக்களுக்கு விளங்க கிடைக்காத ஹதீசுகள் நமக்கு கிடைச்சிருக்குது. அவங்களோட இன்னைக்கு நம்ம கூட விளங்க முடியும், நம்ம சொல்லியிருக்கோம் உண்மைதான். எந்த அடிப்படையில் சொன்னோம்? சஹாபாக்கள் மட்டமானவங்க, அவங்களெல்லாம் அறிவு இல்லை, நமக்கு தான் அறிவு இருக்கு. இப்படி கோணத்துல சொன்ன மாதிரி அவர் பேசுறார். எப்படி சொன்னோங்கிறத விளக்கின்னு சொல்லி இருக்கிறோம். என்ன சொன்னோம்? இன்னைக்கு புகாரி கிதாப் இருக்குது, முஸ்லிம் கிதாப் இருக்குது, ஹதீஸ்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஹதீஸ்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும், ஆனா ரசுல்லா காலத்துல தெரிய முடியுமா? ரசுல்லாவுக்கு பின்னாடி சஹாபாக்கள் வந்தாங்களே, அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு இவ்வளவு ஹதீசும் கிடைச்சிருக்குமா? வாய்ப்பு இல்ல. அபு ஹுரைராவுக்கு அவர் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உண்டு, உமர் அலி இல்லவங்களுக்கு அவர் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உண்டு. அதனாலதான் உமர் அலி இல்லவங்களுக்கு சில நம்ம அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம் கூட தெரியாம போயிருக்குது. ஒரு வீட்டுக்கு போனா மூணு தடவை அனுமதி கேட்கணும், பதில் வராட்டினா திரும்பிடணும். இது நம்ம எல்லாமே வழங்கி வச்சிருக்கோம். ஏன் இன்னைக்கு புகாரி முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா உமர் அலி இல்லவங்களுக்கு இந்த செய்தி தெரியல. சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாம இருந்து நம்ம என்ன சொல்றோம்? உண்மைதானே, இல்லாதைய சொல்லிட்டோம். எதுக்கு மக்கள் நீ உசுப்பி விடுற? சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாம இருந்து நம்ம என்ன சொல்றோம்? உண்மைதானே, இல்லாதைய சொல்லிட்டோம். எதுக்கு மக்கள் நீ உசுப்பி விடுற?
மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்ற, சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துற மாதிரி ஒரு அவதூறை எதுக்கு நீ சொல்ற? மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்ற, சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துற மாதிரி ஒரு அவதூறை எதுக்கு நீ சொல்ற? உண்மையை நம்ம உள்ளபடி சொல்லி இருக்கிறோம். சஹாபாக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம போயிருக்கிறது. நமக்கு கிடைச்ச ஹதீஸ்கள் இமாம் ஷாஃபி அதைத்தான் சொல்றாரு. இமாம் ஷாஃபி கிதாபுல் உம்முல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சஹாபாக்களுக்கு பல ஹதீஸ்கள் தெரியாம போயிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். சாஃபிய வழிகடன் சொல்லுவியா, சாஃபியுடைய கொள்கை எல்லாம் தப்புன்னு சொல்லுவியா, நரகத்துக்கு போவான் சொல்லுவியா, சாஃபிய வழிகடன் சொல்லுவியா, சாஃபியுடைய கொள்கை எல்லாம் தப்புன்னு சொல்லுவியா, நரகத்துக்கு போவான் சொல்லுவியா? உனக்கு தெரியுமா தெரியாதா, பள்ளியும் அண்ணி வளவாயா, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கேட்டாலும் பிற ஆளுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியின், உங்களிடத்திலிருந்து நீங்க கேட்கக்கூடியவர் உங்களை விட கூடுதல் விளக்கமுடையவராக இருப்பார், நீங்க விளங்குறத விட கூடுதலா விளக்கமுடையவராக அவர் இருப்பார் என்று நபீல் நாயக் சொன்ன அடிப்படையில் சகாபாக்கள்கிட்ட இருந்து தாபியன்கள் கேட்டாங்கன்னா, சகாபாக்களை விட தாபியன்களுக்கு கூட விளங்கும். தாபியன்கள் இடத்திலிருந்து தபா தாபியன்கள் கேட்டார்கள் என்றால் தபா தாபியன்களுக்கு தாபியன்களை விட கூட விளங்கும். தபா தாபியங்களிடத்திலிருந்து இமாம்கள் கேட்டால் இமாம்களுக்கு தபா தாபியங்களை விட கூடுதலா விளங்கும். இமாமிடத்திலிருந்து நம்ம கேட்டோம்னா நமக்கு அதை விட கூட விளங்கும். நம்மளிடத்திலிருந்து கேட்கக்கூடியவர்கள் அதை விட கூடுதலாக விளங்கிக் கொள்வார்கள். இது வந்து பிஜேவுடைய மூளை பெருசுன்றதுக்கு சொன்னதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களுக்கு உண்டான மகிமை அது. திருமறை குர்ஆனுக்கு உண்டான மகிமை வழக்கது. சர்ரஃபனா ஃபீ ஹாதல் குர்ஆன லின்நாஸி மின் குல்லி மதலின் வகானல் இன்சான் அக்தர செய்யின் ஜதலா. அல்லாஹ்வுடைய திருமறையில தெளிவுபடுத்தினானே, இந்த திருமறை குர்ஆனிலே அனைத்து பொருள்களுடைய முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். எல்லாம் இதுதான் கிடக்கு, விளக்கம் வரும், அடுத்தடுத்து விளங்கும். அப்படித்தானே பிஜே விளக்கம் கொடுத்தாரு. திருமறை குர்ஆன்ல உள்ள விளக்கத்தை தானே சொன்னாரு. நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன விளக்கத்தை தானே சொன்னாரு. இது பிஜேக்கு உண்டான மகிமையா? அல்லாஹ்வுடைய கலாமுக்கு உண்டான மகிமை, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு உண்டான மகிமை. ஜாமியுல் கலீம் என்று சொன்னார்களே, தன்னுடைய வாசகங்களை குறித்து ஒரு வார்த்தை தான் ஆயிரக்கணக்கான பொருள் இருக்கும், உங்களுக்கு ஒன்று விளங்கும், உங்களிடத்திலிருந்து கேட்கிற அளவுக்கு அதை விட கூட விளங்கும் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உண்டான மகிமையா? இதை பிஜே என்ற சின்ன வட்டத்துக்கு பிஜேவுக்கு எதிராக தூண்டி விடணுமா? எப்படின்னு பாருங்க, எப்படிப்பட்ட கேவலத்தனம், எப்படிப்பட்ட இழிவான பேச்சு. அப்ப வந்து திருமறை குர்ஆனை டம்மி பண்ணி பிஜேவை கேவலப்படுத்துறாரு. பாத்துக்கிறீங்க எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட நபர் என்பது இவருடைய வார்த்தையினுடைய வன்மத்திலிருந்து விளங்குதா இல்லையா? அதுக்குதான் எவ்வளவு உதாரணங்களை சொன்னோம், எவ்வளவோ கேள்விகளை கேட்டோமா இல்லையா? சகாபாக்களுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் பின்னாடி வந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. மர்சல் பஹ்ரைனி எல்தக்கியான் பைனஹுமா பர்சகுன் லா யபக்கியான், இரண்டு கடல்களை நாமே சங்கமிக்க செய்தோம், அதற்கு நடுவுல கண்ணுக்கு புலப்படாத பர்சக் என்ற ஒரு திரை இருக்கிறது, ஒன்றே ஒன்று கடக்காதுன்னு நல்லா சொல்றான், எந்த சகாபிக்கும் தெரியாது. இப்ப நமக்கு விளங்கி இருக்கின்றத விளங்குதுல, கூட விளங்குறோம்ல, திருப்பி தரும் வானம் கூட விளங்குதா இல்லையா? லைக்கன் ஹரஜன் க அன்னமா எஸ்ஸாது ஃபிஸ்ஸமா, வானத்தில் ஏறி செல்பவனுடைய உள்ளம் எப்படி இரு அப்படியே சுருங்குகின்றதோ அந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்காதனுடைய உள்ளம் சுருங்குதுன்னு நல்லா சொல்றான். விண்வெளி பயணத்துல இதயம் சுருங்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சகாபாக்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருக்குல. இப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம், தூண்டி விடுறாரு. சகாபாக்களை விட பீஜ் தனக்கு திரும்ப தெரியுண்டாரு, தனக்கு தான் எங்க தெரியுது, இங்க இங்க சொன்னாரு. சகாபாக்களுடைய மூளை விட என் மூளை தான் பெருசு பிஜே சொன்னாரா? எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லு வந்து கூடுதலாக விளக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கூடுதலான விளக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உன்னைய மாதிரி மூளைக்கு மூடி போட்டுக்கிட்டு சிந்திக்கிற ஆளுக கிடையாது. நாங்க எந்த சகாபியாவது சொல்லியிருக்கணும், உனக்கு எந்த இமாமாவது சொல்லியிருக்கணும், இல்லாட்டி நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஆளுகளா நாங்க? அல்லாஹ்வுடைய கலாமை உண்மையாக நம்பக்கூடியவர்கள், நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவருடைய சொல்லை உண்மையாக உளப்பூர்வமாக நம்பி ஏற்று செயல்படக்கூடியவர்கள். அப்ப ஏன் இந்த தூண்டி விடக்கூடிய வேலை, திருகுதால வேலை, தில்லுமுழு வேலை, இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் பண்ணி தானே மக்களை எல்லாம் வந்து வழிகட்டின் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப சிந்தி அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, சகோதரர் பிஜே அவர்கள் வந்து சொன்ன சில செய்திகளை மக்களை தூண்டி விடுற மாதிரி மறுபடியும் கிளப்புறாரு. என்ன
பீஜம் வந்து அன்னை எப்ப சாவான் தின்னை எப்ப காலியாகும் என்று நபீல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய விஷயத்துல அவங்க வந்து மூத்தா போக கிடந்த நேரத்துல இப்படி சொன்னாங்க, இப்படி இந்த மாதிரி வந்து சகாபாக்கள் இயங்கிட்டு இருந்தாங்க என்பது போல பிஜே வந்து பேசியிருக்கிறாரு, பார்த்தீர்களா? அதே மாதிரி உமர் அலி இல்லான் அவர்கள் வந்து கொள்கை குழப்பத்தில் இருந்தாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போனவனையும் என்று சொல்லி உமர் அலி இல்லான் அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, பார்த்தீர்களா? கிரிமினல் சொல்லிட்டாரு, பார்த்தீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நுன்ற. சரியான ஆளா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரியான கேள்விய இந்த இதே அப்பாஸ் அலி சலசலப்பி அவர்கள் அவர் வந்து கலந்து கொண்ட விவாதத்துல சகோதரர் பிஜே அவர்களுக்கும் ரசாதிக்கும் செய்வதின் ரசாதி இந்த கப்பன் துணி அஜரத்து இருக்கார்ல, தலையில கப்பன் துணி கட்டிட்டு தெரிவார்ல, அந்த கப்பன் துணி அஜரத்தோட பிஜே அவர்கள் வந்து நடத்தின விவாதத்துல இதே அப்பாஸ் அலி சலசலப்பி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப ரசாதி இந்த கேள்வியை கேட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் அக்கு ராணி வேற பிஜே பதில் சொன்னாருங்க. அந்த பதில இவரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார். இப்ப சகாபாக்கள் கொதிக்குது என்றால் எங்களுக்கு கொதிக்கும், ஆனால் சகாபாக்கள் உணர்வுபூர்வமாக கிளப்பி விட்டு இப்படி சொன்னா பாக்குறாரு. அது ஆறுக்கு மட்டும் அறிவு பூர்வமா விவாதிக்க உட்கார்ந்து இருக்கிறோம். நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னா என்னை நீங்க குறை சொல்லக்கூடாது, இல்லாத சொன்னா குறை சொல்லணும், அவ்வளவுதான். இதை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால சும்மா சகாபகோ அப்படின்லாம் சொல்லாம என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சகாபாக்கள் விஷயமாக மூன்று அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன். மூணு இடங்கள், மூணு விதமான இடங்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். ஒரு விமர்சனம் என்னவென்றால், சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. பின்பற்ற தேவையில்லை, மனிதர்கள் இவ்வளவு தவறுகள் உங்கள்ட்ட வந்திருக்குது, வகி கிடையாது, பாதுகாப்பு இல்லை, அதனால இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன அந்த கான்செப்ட்ல அது வரும். ஒண்ணும் என்ன, சகாபாக்களை மொத்தமா ஹாரிஜாக்கள் மாதிரி சுற்றாங்க நினைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன ஒரு தவறு செஞ்சா எல்லாம் மன்னிச்சு சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அதெல்லாம் கரெக்ட் கண்ணியப்படுத்திடுவோம். ஃபாலோ பண்ணணுமா, அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமானா ஆகும், அது ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. அல்லது என்ன செய்வோம் கேட்டா, அவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை அடி தட்டி வந்தாலும் சரி, குரான்டா கட்டுப்பட்டாங்க, ரசூலா கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட தவறுகளை சுட்டி காட்டுவோம். பாருங்க என்ன மாதிரி இருந்துச்சு, குரான் கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டு காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும். இன்னொரு வகை என்னவென்றால், ரசூல்லா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்குற இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்ப சகாபாக்களை பற்றி இந்த மூணே மூணு ஊர்ல இல்ல, மூணு கான்செப்ட்ல தான், எத்தனை முறையை போட்டாலும் இந்த மூணு கான்செப்ட் தான் அவங்களை இழுக்கிறமே தவிர சகாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு இழுத்ததே கிடையாது. அவங்களை பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குரானை ஒபே பண்ணாங்க ஏத்துக்கொண்டாங்க என்பதற்கும் ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிளிப்புகளை தான் எடுத்தெடுத்து காட்டுறாங்க. இதையும் நீங்கள் மனசில் என்ன செய்யணும், பதிய வச்சுக்கிறேன்னு. அந்த எல்லா இடங்கள்லையும் அவங்கள அவ்வளவு தூக்கி அவங்க வந்து திட்டக்கூடாது இந்த அதிசலாம் சொல்றாங்களே அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்ப அவர் வாசல கூட ஒண்ணு வந்துச்சு, உடனே அபூபக்கர் சொன்ன உடனே அப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள், அவ்வளவு கோபமா இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் கேட்கிறாரு. அதான் சகாபாக்கள், எவ்வளவு கோபமா இருந்தாலும் குரான்டா கட்டுப்பட்டுருவாங்க. அப்ப அது ஒரு ஆயத்து வாசிக்கு, இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யக்குன லஹும் அல்கியரா, அல்லாஹ் ரசூல் முடிவு செஞ்சுட்டா அப்படி அவங்களுக்கு சொந்த முடிவு இருக்காது, கோபமா தான் இருப்பாங்க, மாற்றிக் கொள்வார்கள் என்பதற்கு சொல்ற விஷயங்கள் அதுல இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக வேண்டி இதை நான் சொல்லலன்னு சொல்ல மாட்டேன், நான் சொன்னேன் சரிதான் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன் என்பதற்கு ஒன்னு நான் சொல்றேன். அனைத்துக்கும் 10,000 பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒன்னு விடாம, பதவிக்கு அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னது வரைக்கும் ஒண்ணு விடாம என்னென்ன சொல்லி இருக்கிற அத்தனையும் சொல்வேன், நான் சொல்லத்தான் செய்தேன், அது சரிதான், இழிவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை, அதை பதிவு பண்ணிக்கிறங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், பதவிக்காக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரணப்படுக்கையில புகாரில் உள்ளது நான் வாசி கருத்தை தான் சொன்னேன். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை அவங்க முகத்தை பார்த்து நான் அறிகிறேன். இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத், மௌத்து நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு வேற மொழி பேர் போங்க, சில தமிழகத்தில் போட்டிருக்கிறாங்க, அவங்க அந்த முகத்துடைய அறிகுறி, அந்த முத்தலிப் குடும்பத்தாருக்குன்னு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும், அது ரசுல்லா முகத்தில் தெரியுதுங்கிற கருத்தில் சொல்றாரு, நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இது ஹபு பினா,
இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன தந்தை கேக்குறாங்க இது ஹப்பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட எங்களை கூட்டிட்டு போ ஃபனஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ர் இந்த பவர் அதிகாரம் யாருக்கு நம்ம கேட்போம் இன்கான மின்னா அலிம் இன்கான ஃபீனா அலிம்னா நம்முடையது என்று இருக்குமேயானால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம் நமக்கு தான் அவங்களுடைய குடும்ப நமக்குங்கிற முஹாஜிருக்கு இல்ல குடும்பத்தாருக்கு நல்ல விளைக்கணும் ஒயின்கான ஃபி கைரினா வேறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிமுனாகு அதை அறிந்து கொள்வோம் ஃபௌசாபினா அவங்க நமக்கு வசியத்து செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது இது கூட அறிவுரை சொல்வாங்கன்னு சில பேர் பொருள் செஞ்சிருக்கிறாங்க ஆனா அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா கூடுதலாக ஒயின்கான ஃபி கைரினா கல்லம் நாகு வேற ஆளுக்கு தான் அந்த பதவின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஃபௌசாபினா அப்ப நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசிய செஞ்சிருவாங்க ஆட்சியை வசிய செய்யறதுக்கு இந்த வசியத்துன்னு சொல்லுவாங்க அழிக்க வசிய செஞ்சாங்க என்று கூட சியாக்கள் பரப்பிட்டு இருந்தாங்க நமக்கு வாங்கிடலாம் எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்றாரு இப்போ கால அழியும் அப்ப அழிரலான்னு சொல்றாங்க இன்னா வல்லாஹி லைன் சல்னாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் பதவியை நம்ம கேட்டு விட்டால் அதிகாரத்தை இப்ப கேட்டு விட்டோமே ஆனால் ஃபமனானாக அவங்க கேட்டு மறுத்து விட்டார்களே ஆனால் லா யூத்தீனாகன் நாசு பாதஹு அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரமாட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு உங்களுக்கு கிடையாதுதாங்கன்னு வைங்க அப்புறம் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா கேட்காம இருக்கிறது தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வல்லாஹி இன்னி வல்லாஹி லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க இத கூட எதுக்கு சொல்றோம் சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்களே இது அதாவது மனிதங்கிற முறையில் எல்லா வகையில் நமக்கு வருமாறு உங்களுக்கு வருமாறு எல்லா விதமான பலமையும் இருந்தது அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்கிற ஒரு நேரத்தில் ஆட்சியா இருக்குங்கிற பத்தி யாராவது பேச மனசு வருமா அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லல ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதீஸில் ஆதாரம் காட்டி சொல்றேன் அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் சும்மா தூண்டி விடுற அடிப்படையில் பேசாம இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா பதவியை விரும்புனாங்களா இல்லையா மரண வேளையில் பதவி விரும்புனாங்களா இல்லையா மூத்தா போனோம் இந்த இடத்த புடிச்சுக்கிறணும் என்று நினைத்தார்களா இல்லையா நம்ம கேட்டுட்டா இல்லன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா அலிர் அலி இல்லானும் அப்பாஸ் அலி இல்லானும் அந்த ரெண்டு பேருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா இதான புகாரில் உள்ள அதிசல இதை என்ன நான் கூட்டினா என்ன குறைச்சிட்டேன் இது இருக்கிற எதுக்கு இதை சொல்றேன் அதனால நரகவாசின்னு சொல்றேன்னா தியாகத்தை எல்லாம் சொல்றேன் அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான் என்ன தப்பு உங்களுக்கு நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நற்செய்து சொல்லப்பட்டு விட்டார்கள் அவங்களை எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு பதில கலந்துகிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் அவங்களை ஃபாலோ பண்ணணுமா நம்ம அதான் கேள்வி தவறுகள் அவங்க செய்வாங்க எல்லாம் மன்னிப்பான் அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லதானே பின்பற்ற விஷயம் இந்த மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் கேட்பது வந்து பின்பற்றத்தக்க ஒரு மேட்டரா என்பதற்கு சொன்னா இது தப்பா சரியா இதுல சகாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்புல தான் இதை பேசணுமா பின்பற்றுவதற்காக முன்ன பின்ன என்ன கான்செப்ட்ல வருதுன்னு பார்க்கணும் நீங்கல்ல அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட் மார்க்கா எங்களுக்கெல்லாம் உள்ளதா அது என்று நீங்க அதுக்குரிய நான் பதில இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு யாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்து விட்டது ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே ஆனால் குர்ஆன் வசனம் சொன்ன கட்டுப்பட்டார்கள் அது வருதில்லை அது சேர்த்து சொல்லிட்டாரு அப்ப எதுக்காக அதை சொல்றேன்னு வழங்குது இப்ப கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிடுறாங்க மௌத் ஆகலன்னு யார் சொல்றா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க மக்களும் அதிகமான மக்களும் சொல்றாங்க அதுக்கு பதிலாக அபூபக்கர் வந்து என்ன செய்யறாங்க மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத யாராவது முகம்மத வணங்குனீங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க மௌத் ஆகலன்னு சொல்வது உங்களை கடவுளாக்குறன்னு அர்த்தம் அல்லாஹ் தான் ஹய்யு லா யமூத் என்று அபூபக்கர் அவர்கள் கொள்கை குழப்பத்தை சொல்றார்கள் அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம் தான் அபூபக்கர் அவர்கள் தான் சொல்கிறார்கள் வெற்றி புடுவேன் சொல்ற அளவுக்கு இருந்தார்கள் அது என்னத்தினால் அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தை நீங்க சொல்லலாம் கவலையில் இருந்தார்கள் துக்கத்தில் சரி துக்கத்தில் இருக்கணும் துக்கத்தில் தப்பான முடிவு எடுத்தாங்க துக்கத்தில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குது உமர் சொல்றாங்க வல்லாஹி என்ன என்ன வசனம் ஓதுறாங்க இன்னக்கு மையத்துன் இன்னகும் மையத்துன்ங்கிறது ஓதுறாங்க
உமா முகமதுன் இல்லா ரசூல் கது ஹலத்துமின் கபலிஹி ருசுலுங்கிற வசனத்தை ஓதுறாங்க. அதெல்லாம் ஓதி முடிச்சவன உமர் சொல்றாங்க, வல்லாஹில கானன் நாசு இல்லக்க அண்ணன் நாசலம் யாலமு அன்னல்லாஹ அன்சல ஹாதிஹில்லாயா, இப்படி ஒரு வசனத்தை அல்ல அருளினான் என்பது தெரியாதவர்களாக நாங்கள் இருந்து விட்டோம். இவ்வளவு தெளிவாக இருக்கு, இது கூட தெரியாதவர்களை போல நாங்கள் இருந்து விட்டோமே. ஹத்தா தலாகா அபூபக்கர், அபூபக்கர் இதை ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒண்ணு குரான்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே என்று சொல்லிவிட்டு லக்காக நாசு குள்ளுகும் இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோரச சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒருவர் கூட ஓதாம இருக்கிறத உமா முகமது இல்லா ரசூல்னு இல்ல மாயிரால சொல்றாங்க, மூத்தானதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல வந்து நான் என்ன சொல்ல வர்றேன், கொள்கை குழப்பமே உங்கள்ட்ட ஏற்பட்டுச்சுன்னு நான் சொன்னது உண்மை. அது உண்மை கற்பனையா ஊகமா இல்லாததா இருந்ததா, மூத்தா போலன்னு சொல்றது சிறுக்கா இல்லையா, அது சொன்னாங்களா இல்லையா, அதோட நிறுத்திக்கல. இந்த வசனங்கள் ஓதின உடனே குழப்பம் தீர்ந்தது. குரானுக்கு கட்டுப்படுங்க, சகாபாக்கள் அப்படி இருந்தாங்கன்னு பெருமைப்படுத்துவதற்கு சொன்ன ஒரு விஷயம். சகாபாக்களும் கொள்கை குழப்பம் நானா சொன்னேன், சகாபாக்கள் கொள்கை அபுபக்கர் அந்த வாசகத்தை சொல்றாரு, அந்த ஆயத்து இருக்கிறது எங்களுக்கு தெரியாத போயிட்டோம்னா அதான கொள்கை குழப்பம். அப்ப இதுல என்ன சகாபாக்களை புகழ்றோங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்க வழிகேட்டு வழிகட்டவர்கள் மாதிரி முத்திர குத்த பாக்குறீங்க. இது சரியான அணுகுமுறை, அறிவுபூர்வமா பேசுங்க, சும்மா உணர்ச்சியை தூண்டுற மாதிரி எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம். அறிவுபூர்வமாக இதுல இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா, திருந்தினாங்களா இல்லையா, இது அதற்குரிய பதிலாக நான் வந்து என்ன செய்யறேன், பதிவு பண்ணுகிறேன். அதனால இது ஒரு வாதம், இதுவும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேட்டர் தானே தவிர இதுல வந்து அடிப்படை கிடையாது. அப்ப நீ சரியான ஆளா இருந்தா அப்ப வந்து பிஜே இந்த மாதிரி நீங்க சொல்றது சரியில்லை என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா, நீ எல்லாம் வந்து நீ தானே பாயிண்ட்கள் எல்லாம் குறிப்பிடுத்த, அப்ப எப்படின்னு பாருங்க. அப்ப பிஜே அவர்களோட இருக்கும் பொழுது அப்ப தெரியலையே உனக்கு, எல்லாத்துக்கும் தான் விளக்கம் சொன்னோம்ல, சரி ஓகே இப்ப நீ அந்த விளக்கத்தை மறுக்கிறனா, உனக்கு தில்லு திராணி இருந்தா நீ சொல்ற கொள்கையில உண்மையாளனா இருந்தா வா விவாதிப்போ, நான் வர்றேன் என்னோட விவாதிக்க தயாரா, நான் அக்கு வேற ஆணி வேற நிரூபிக்கிறேன் அத. அப்ப அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு, என்ன செய்தி வந்திருக்கின்றது, அப்ப இல்லன்றியா, அப்ப பொய்யின்றியா, அப்ப நான் சகாபாக்கள் அந்த மாதிரி பேசலன்னு சொல்றீங்களா, என்ன சொல்ல வருகின்றீர்கள். அதே மாதிரி வந்து உமர் அலி அல்லான் அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போனவனையும் அவங்க மூத்தாவே போகலன்னு சொன்னாங்கன்னு சொல்ல வரீங்களா, ஏன் இந்த பொய் ஃப்ராடு பித்தலாட்டம். அப்ப பிஜேபிக்கு எதிராக மக்களை தூண்டுறதுக்காக இவர் செட்டிங் பண்ணி இது போன்ற பேச்சுக்களை இவர் பேசுறாரு அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையாளனா இருந்தா வா, நீ உனக்கு அதுல இன்னும் திருப்தி இல்லை, நீ தான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த, அதுல திருப்தி இல்லைன்னா வா விவாதத்துல நான் நிரூபிக்க தயாராக. பல சகாபாக்கள் முருத்ததா இருப்பாங்களா, பல சகாபாக்கள் முருத்ததா இருப்பாங்களா, அது யாரு நமக்கு தெரியாதா. இப்படியெல்லாம் சகாபாக்களை பேசி கேவலப்படுத்தி அவதூறு சொல்லி கொண்டிருக்கிறாரு சகோதரர் பிஜே. முருத்ததுன்னு சொல்லிட்டாங்க சகாபாக்களை, அப்படி வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்கன்னு இருக்காங்களான்றாங்க, முருத்ததுன்னுட்டாங்க சகாபாக்கள், சில பேர் முருத்ததாயிட்டாங்களாம் தொந்த கருதா சொன்னாரு பிஜே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மறுமையில் ஹவுலுல் கௌசர் தடாகத்துல தண்ணீர் புகட்டும் பொழுது சில பேரை மலக்குமாரில் அடிச்சு விரட்டுவாங்க, அசுஹாபி அசுஹாபி என்று நான் சொல்வேன், அவர்கள் உங்களுக்கு பத்தி உங்களுக்கு தெரியாது, நீ இருந்த வரைக்கும் கரெக்டா இருந்தாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க முர்தத்தா மாறிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மலக்குமார்களால் அறிவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தானே சொன்னாரு பிஜே. இதுல என்னத்த பொய் இருந்துச்சு, என்ன சகாபாக்கள் நாங்க இழிவுபடுத்திட்டோம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இழிவுபடுத்தாங்கன்னு சொல்லு, எவ்வளவு பெரிய பொய் அபானன்னு பாருங்க, தூண்டி விடுற வேலை. நாங்க கேள்வி கேட்டமே, நீ பாரதூரமா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மேல இட்டு கட்டினீங்களா இல்லையா, அதை விட கேவலமா ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து யா எந்த ஒரு அந்நிய ஆம்பளிட்ட பேச விரும்பினாலும் தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகளிடத்துல பால் குடிக்க அனுப்பி விட்டுருவாங்க, அவங்களும் பால் கொடுப்பாங்க, அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆம்பளைங்களோட அந்நிய ஆம்பளையோட தனியா உட்கார்ந்து பேசுவாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒழுக்கத்துல கை வைத்த அயோக்கியத்தனம் செய்து விட்டு பேச்ச பாருங்களேன், நாங்க சகாபாக்களை இழிவுபடுத்தி விட்டோம், பிஜே இழிவுபடுத்தி விட்டார் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய வடிகட்டிய தில்லு முள்ளு. அப்ப இதெல்லாம் மறைத்து விட்டால் தப்பிச்சிடலாம் நினைக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பிஜே மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டா கோபம் பொத்துக்கு வருது, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற வெறி வருது.
பிஜே மட்டும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டா கோபம் பொத்துக்கு வருது, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற வெறி வருது. உங்களை பத்தி ஒன்னு சொன்னோன்னு பொத்துக்கிட்டு வருதுல்ல. இசாம் வந்து நீங்க பண்ண அந்த பொருளாதார மோசடியை வந்து எடுத்து விட்டவனுமே துடுதுடிச்சு போய் ஆஹா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களே, மண்டவாளத்துல ஏத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி துடிப்பு துடிச்சுக்கிட்டு அரை மணி நேரம் விளக்கம் தெரிஞ்சதுல. உங்களை பத்தி ஒன்னு சொன்னோட பொத்துக்கிட்டு வந்துச்சு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு மேல அவதூறு சொன்னீங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்படித்தான் எந்த ஆம்பளையா இருந்தாலும் அப்படி வந்துகிட்டு பால் குடிக்க அனுப்பிட்டு தனியா உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவதூறு சொன்னீங்களே, இது சரியானு கேட்கும்போது அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதுதானே. உங்களுக்கு நான் மட்டும் பொத்துக்கிட்டு வருது, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னா மட்டும் அது பதில் சொல்ல மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க, இப்பயாவது பொத்துக்கிட்டு வருதான்னு பாப்போம். உண்மையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மேல நீங்க சொன்ன அந்த அவதூறுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், சொல்லுங்க பாப்போம். விவாதத்துக்கு மட்டும் வந்தாரே ஆனால் வரமாட்டாரு தெரியும். விவாதத்துக்கு மட்டும் நீங்க வாங்க, வண்டி வண்டியா வச்சிருக்கோம் கிளிப்பிங். அதாவது வந்து முதல்ல நம்மளோட விவாதிக்க ஒரு ஒப்பந்தம் போடும் பொழுது ஓடுனார்ல, அதாவது சயித் இப்ராஹிம் வந்தா வரமாட்டேன்னு ஓடுனி ஏத்த பெண்ணங்கால் பிரடியில் அடிக்க ஓடுனாரு. அப்படி ஓடுனவர் வந்து இப்ப விவாதிக்க வருவாரா அப்படின்னா கண்டிப்பா வரமாட்டாரு. ஏன் அப்படி வரும்போது கூட நம்ம வந்து இவர் உலர்ந்தது, இவர் பண்ண தில்லு முள்ளு திருகுதாலம், என்னென்ன மாதிரிலாம் மாத்தி மாத்தி பேசுனது, அந்த மாதிரி கிளிப்பிங் எல்லாம் எதுவுமே இல்லை. நம்மள்கிட்ட இருக்கிறப்ப பேசின கிளிப்பிங் தான் இருந்துச்சு சரியா. இப்ப வண்டி வண்டியா வச்சிருக்கோம், நீ மட்டும் விவாதிக்க மட்டும் வா, உனக்கு என்ன கிளி கிழிக்கிறோம் மட்டும் பாரு. கிளிப்பிங்களை போட்டு என்னென்னலாம் கிளி கிழிக்கிறோம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். அவ்வளவு கிளிப்பிங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். இவர் மட்டுமல்ல, இந்த முஜாஹிதன் ஒருத்தவர் தெரிகிறாரல்ல, அவரா இருக்கட்டும், அன்சாரி தம்பிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்மாயில் சலசலப்பியா இருக்கட்டும், விவாதிக்க வாங்க. அதுதான் பகிரங்க அறைகூல் விடுக்கின்றோம், விவாதிக்க வருவீர்கள். ஆனால் முஜாஹிது அவர் என்னென்னலாம் உளறி இருக்கார் என்பதை அம்புட்டையும், ஏன்னா வந்துகிட்டு விவாதம் வந்தவனே என்னத்தையும் அழிச்சிடக்கூடாது, முன்னாடியே போய் சுதாரிச்சுக்கிட்டு அப்படின்றதுனால நம்ம முன்னாடியே சுதாரித்து கொண்டு இவர்களுடைய கிளிப்பிங்களை எல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி டவுன்லோடு பண்ணி ரெடியாக கிளிப்பிங்களாக வைத்திருக்கின்றோம். இவர்களுடைய உரைகளை வந்தார்கள் ஆனால் போட்டு கிளிகிளி என்று கிளிப்போம், கிளிப்பிங்கள் வாயிலாகவே இவர்களுடைய முகத்திரையை கிளிப்போம். அவ்வளவு வண்டி வண்டியாக இருக்கின்றது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வரமாட்டார்கள், ஓடி ஓட்டம் எடுப்பார்கள். ஏன் அவர்கள் இருக்கக்கூடிய அசத்திய கொள்கை, அதனால பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுவார்களே ஒழிய விவாதிக்க வரமாட்டார் என்பதை குறித்து வைத்து